அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் கவனிக்கணும், அது பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம். ஆனால் இப்போ வந்து நாம் அவருடைய என்ன ஆகிட்டோம், நாம் அவருடைய தங்குகிற ஸ்தலமாகிவிட்டோம். அவர் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அப்போ முதலாம் உடன்படிக்கை பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமாய் இருந்தது. அப்போ இந்த பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருந்தது, முறைமைகள், சடங்குகள், மனுஷ கற்பனைகள், சரீரத்துக்கேற்றது இருந்தது. இவர்கள் கிறிஸ்துவின் ஈர்ப்பில் இல்லை, கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் இல்லை. இவர்கள் மனுஷ முறைமையில், சடங்குகளுக்கு அடுத்த காரியத்தில், மனுஷனுக்கு அடுத்த கற்பனையில், சரீரத்துக்கு அடுத்த போதனையில் இருக்கிறார்கள். இவர்கள் முற்றிலுமாய் கிறிஸ்துவின் ஈர்ப்புக்குள்ள, கிறிஸ்துவின் அந்த பிரசன்னத்துக்குள்ள இல்லை என்பதை உங்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன். மறுபடியும் நீங்கள் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வேல்யூ கல்ச்சர், வேல்யூ லெவலில் தான் பேசுவான். நம்ம கிரைஸ்ட் கல்ச்சர், கிரைஸ்ட் பேசுனது போல பேச வேண்டும். அடுத்தது பூமிக்குரிய ஸ்தலம், அது ஓட்டி, அது பழைய உடன்படிக்கை, அதில் இருக்கிறது நமக்கு இல்லை. நானே அவர் தங்குகிற வாசஸ்தலம். ஆகவே எனக்குள்ள அந்த புதிய உடன்படிக்கை, நியூ கவனன்ட், எனக்குள்ள அந்த புதிய உடன்படிக்கையில் என்னுடைய வாழ்வை இயேசு சிலுவையில் அவர் நியமித்து விட்டார், தீர்மானித்து விட்டார். வேதத்தில் இயேசு கம்யூனியனை சீசர்களுக்கு கொடுக்கும்போது, இது வாங்கி பானம் பண்ணுங்கள், இரத்தம் இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காய் சிந்தப்பட்ட என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். அப்போ நம்ம ஜீசஸ் கல்ச்சரில், ஜீசஸ் ஈர்ப்பில், நம்முடைய அட்டாச்மெண்ட்டு கிருப்பிக்கப்பட்ட சரீரம், சிந்தப்பட்ட இரத்தம். ஏங்க நம்ம அட்டாச்மெண்ட்டு, நம்ம ஈர்ப்பை, நம்ம மேக்னட்டை ஜீசஸ்க்கு. ஜீசஸ் எனக்குள்ளே இருக்க இருக்க, அந்த ஜீசஸ் வெளிச்சம் எனக்குள்ளே இருக்க இருக்க, எப்படி இயேசு சிலுவையில் எல்லா பாவங்களை இழுத்து கொண்டாரோ அதை நான் சொல்லவில்லை. ஜீசஸ் வெளிச்சம் எனக்குள்ளே இருக்க இருக்க, உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் தேடி போகவில்லை. அந்த நன்மைகள், வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னை தேடி வரும். என் காரியம், புட் காட் ஃபஸ்ட், சீக் ஃபஸ்ட் த காட்ஸ் கிங்டம் அண்ட் இஸ் ரைச்சஸ்னஸ், தென் திஸ் ஆல் திங்ஸ், என்ன திங்ஸ், ஆல் திங்ஸ் ஷால் பி ஆடட் அன்டு யூ. கிரைஸ்ட் ஈர்ப்பு ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கணும்.